அப்படிப்பட்ட சிவனே ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க முடியாமல் சிவனேன்னு உட்காந்துருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசை எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறிய தம்பி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியாது சார் இந்த பொண்ணுங்கள புரிஞ்சிக்கவே முடியல என்ன சார் செய்யலாம் அந்த ஆண்டவை தான் வழிகாட்டுவான் பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்குறியப்பா பெண்களுடைய மனசை எண்ணத்துக்கு ஒப்பிடுறதுன்னு யாருக்குமே தெரியல கடல்னு சொல்லாமா நோ கடல் கூட அவ்வளோ ஆழம் இல்ல அதை விட கண்ணீரோட மனம் ஆழன்னு சொல்றான் மேகம் இருக்குல்ல வானத்துல மேகத்தை பார்த்தீங்கன்னா அது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அது எந்த திசையில எப்படி எப்போ ஓடும் யாருக்குமே தெரியாது ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ பெண்களுடைய மனசு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பெண்ணை வந்து நிலாவோடு ஒப்பிட்டோம் வெண்ணிலா அது பெண்ணிலா எண்ணிலா அதை பற்றி பாடக்கூடிய கவிதை எண்ணிலான்னா அந்த நிலாவோடு ஒப்பிடும்போது அந்த நிலா தான் சந்திரன் அந்த த் சந்திரனில் கொஞ்ச நாள் தேய்விட கொஞ்ச நாள் வளருபிற அது மாதிரி பெண்களுடைய மனசு கூட சில நாள் பார்த்தா வளர்பிறை மாறி இருக்கும் சில நேரத்தில் பார்த்தா அப்படியே தேய்விரை மாதிரி தெய்வம் அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஆம்பளை இருக்கான்ல அவன் அப்படியே புலம்பி தீத்துருவான் அவன் மனசில் என்ன இருக்குங்கிறது அப்படியே கொட்டி தீத்துருவான் எந்த கடவுள்கிட்ட போய் இதுக்கு வரம் கேட்கலாம் வழி கேட்கலான்னு கேட்டாள் ஏன்ப்பா ஆனானப்பட்ட சிவனே அந்த பார்வதியை புரிஞ்சிக்க முடியாமல் புகுந்த வீடு பெருசா பிறந்த வீடு பெருசா கட்ட புருஷம் பெருசா இல்லை பெத்த அப்பம் பெருசான்னு கேட்டால் தட்சனோட யாகத்துக்கு போகாதுன்னு சொல்கிறாரு கட்டின புருஷனுடைய வார்த்தையை மீறி பெத்த அப்பனுக்காக போவேன்னு போயிட்டாங்க பார்வதி அதனால தான் சிவனுக்கும் அந்த பார்வதிக்கு இடையே ஒரு பிரச்சனை அப்பதான் சிவன் சக்தி பெருசா சிவன் பெருசா ரெண்டு பேருக்கும் போட்டி சிவன் அப்படியே தவத்தில் உட்கார்றாரு ஆனால் மனசுக்குள்ள சக்தியை பற்றிய சலனம் தாங்க முடியல அவர் ரஞ்சினி அந்த ரஞ்சினி பிரிஞ்சு போயிட்டாலே சிவனை விட்டு போயிட்டாலே அந்த சக்தி எங்கே அப்படின்னு சிவன் வாடும்போது தான் பாடினால் எப்படி இருக்கும் ஒரு ராகம் அந்த ராகம் தான் சிவரஞ்சினி ரஞ்சினியை தேடி அந்த சிவனே வாடினா அந்த சிவனே பாடினா அந்த ராகம் எப்படி இருக்கும் அந்த சோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா அதுதான் சிவரஞ்சினி அப்படிப்பட்ட சிவனே ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாமல் சிவனேன்னு போது ஒரு பொண்ணோட மனசை எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கறீங்க தம்பி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டிஆர் சார் யூடியூப்ல டிஆர் நியூ டிவி ஒன்று ஆரம்பிச்சிங்க அப்புறத்துக்கு டிஆர் லட்சிய டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக நான் டிஆர் நியூ டிவி அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் கலை இலக்கியம் காதல் மற்றும் இயல் இசை நாடகம் அப்படின்னு சினிமா இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த டி ராஜேந்திர உஷா பத்திரிகை நடத்தின மாதிரி ஒரு பல்சுவை இதில் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி தான் ஆரம்பித்தேன் இதில் அரசியலும் ஒரு களம் வைக்கலாம் என்னென்னு கேட்டாக்கா நான் சொன்ன இந்த எல்லா கலையும் இந்த பல்சுவையும் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் கட்சி கட்சியெலாம் மீறி என்னோட என்னுடைய கலை பிடித்தவர்கள் பல்வேறு கட்சியில் கூட இருப்பாங்க எல்லாருக்குமே பொதுவாக இது இருந்துட்டு போகும் ஆனால் இந்த அரசியலை கொண்டாந்து வைக்கக்குள்ள சில பேருக்கு என்னோட அரசியல் கருத்துனால அதை அவங்கள சமயத்தில் நெருடும் கொஞ்சம் வருடும் அப்போ தான் யோசித்தேன் அதாவது வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு வச்சிங்களேன் அந்த வெஜிடேரியன் நிலையில் கொண்டாந்து திடீர்னு கொஞ்சம் நான்வெஜ் வச்சா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்களே அப்போ என்ன பண்ணலாம் செப்பரேட்டாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க செப்பரேட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கு ஒரு கவுண்ட்ரு போட்டுருவோம் அதுக்கு ஒரு பொஃபே கவுண்ட்ரு இதுக்கு ஒரு பொஃபே கவுண்ட்ரு போடுறோமோ ரெண்டையும் போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று நான் மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது டிஆர் நியூ டிவி இதில் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் கொஞ்சம் அரசியல் கருத்து ஏதாவது என்னுடைய கொள்கை என்னுடைய குறிக்கோள்கள் என்னுடைய லட்சியம் என்னோட கோட்பாட்டை சொல்லணுன்னா அதை இந்த டிஆர் லட்சிய டிவியில் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணேன் அவ்வளோதான் இன்னொன்று ஏன் ரெண்டுன்னு கேட்டாக்கா ரயில் ஒன்று தான் ஆனா அந்த ரயில ஓடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்டவாளம் ரெண்டு அது மாதிரி ஒன்னு டிஆர் நியூ டிவி இன்னொன்னு டிஆர் லட்சியர் டிவி இது ரெண்டும் தண்டவாளம் இதில் ஓடுறது தான் டிஆர் ரயில் உண்மையான அன்பு எங்கே தெரிய கிடைக்கும் உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும் என்றால் முதலில் உன்னிடத்தில் உம்மிடத்தில் உம் உள்ளத்தில் உண்மையான அன்பு இருந்தால் வேறு எங்கே உண்மையான அன்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம் தண்ணீருக்கு வருங்க அந்த தண்ணியில் போய் முகத்தை பார்க்கணுன்னா அதில் ஏதோ ஒரு பூக்களோ இல்லை வேறு ஏதோ செத்தையோ தழையோ இலையோ விழுந்தால் அந்த தண்ணியில் ஒரு சலனர் இருந்ததுன்னு வச்சுங்க பார்க்கக்கூடிய முகம் சரியாக தெரியாது ஆனால் அது மேலே எந்த பூவும் விழாமல் எந்த சித்தையும் விழாமல் இலையும் விழாமல் தண்ணி அப்படியே அப்படியே அமைதியாக இருந்தால் நிலையாக இருந்தால் நிலக்கண்ணாடி மாதிரி இருந்தால் உங்கள் முகம் அதில் தெரியும் அது மாதிரி சலனம் இல்லாத மனசோடு பார்த்தா எங்கே உண்மையான அன்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ியா சார் இன்னைக்கு எப்படி சார் இளமையாக இருக்கிறது இன்றைக்கும் நான் இளமையாக இருக்கிறேன்னு கேட்குறீங்களே இன்னைக்கு இல்லை என்னைக்கும் இளமையாக இருக்கணும் அது ஒரே ஒரு வழிதான் இந்த இதை இருக்கு பாருங்கள் ஹார்ட்டு அது பீட்டு பீட்டு போய்ட்டே இருக்கும் இந்த பீட்டுக்குள்ளே ஒரு தாளம் அந்த ஹார்ட்டு பீட்டுக்குள்ளே ஒரு தாளம் அந்த தாளத்துக்குள்ளே ஒரு ராகம் இந்த ராகம் தாளம் பல்லவி இந்த இசையிலேயே வளர்ந்துக்கிட்டு இருந்தீங்க இந்த இசையிலேயே மிதந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க வாழ்க்கை இளமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் அது ஒரு மெடிசன் இந்த மியூசிக் அது ஒரு மெடிடேஷன் அந்த இந்த மியூசிக்குங்கிற இந்த மெடிசனும் இந்த மெடிட்டேஷன் இருக்கும்போது வாழ்க்கையில் தெரியவே தெரியாது இரிட்டேஷன் மனுஷனுக்கு பல இரிட்டேஷன் இருக்கும் கடன் தாங்கலையே கஷ்டம் தாங்கலையே வீட்டு பிரச்சனை பிள்ளைங்க பிரச்சனை கூட வேலை செய்கிறவங்க பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மனுஷனுக்கு பல சிக்கல் கவலையை வந்து தலைமையில் தூக்கி வச்சுட்டு சுமக்கவே கூடாது கவலையை நண்பா போயிட்டு வா போயிட்டு வா காலைல செருப்பு போடுறோம் அந்த செருப்பை வெளியில் போகக்குள்ள போட்டு போடுறோம் வீட்டுக்குள்ள நுழைவுக்குள்ளே செருப்பை கட்டி விட்டுறோம் அது மாதிரி தான் சில நேரத்தில் இந்த கவலை வந்ததுன்னா அதை கட்டி கீழே போட்டுட்டு உள்ளே அப்படியே வந்துக்கணும் வந்துக்கிட்டு கேஷுவலாக நீ மாட்டுக்கும் அப்படியே என்ன பண்ணணுமோ வெளியில் போகக்குள்ள ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் உள்ளே வந்தோடனே கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கிறோம்ல லுங்கி கட்டிக்கிற பர்முடாஸ் போட்டுக்குறேன் போட்டுக்கிறேன் எப்படியே உங்களோட ஃப்ரீ ஸ்டைலுக்கு போகிறீங்களே அந்த உடம்புக்கு எப்படி ஒரு ஃப்ரீ ஸ்டைலை ட்ரெஸ்ஸில் ஏற்படுத்திக்கிறையோ அதே ஃப்ரீ ஸ்டைலை அப்படியே மனசுக்கு ஏற்படுத்திக்கணும் இதுதான் லைஃப் ஸ்டைலு சந்தோஷமாக எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யணும் செய் அதை தவிர இந்த கெட்ட பழக்கெல்லாம் வச்சுக்கிறத கூடாது மீறி இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அதெல்லாம் முதல்ல கட்ட பாருங்கள் குறைச்சிக்கோங்க இப்போ நீ மாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் புஃப்னு ஊற்றிக்கிட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன்னு விரும்பிக்கிட்டே தான் இருக்கணும் எப்படி தம்மு நிற்கும் இப்போ கொண்டு போய் என்னை போய் ஒஸ்தி படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க ஒரு பேக்ரவுண்டில் வந்து பாட சொல்கிறாரு தர்ணிஸ்வரம் ஹை பிச் ஒன்று தூக்குங்க தமிழ் மியூசிக் சொல்கிறது சொல்கிறாரு மைக்குள்ள ஹை பிச் தூக்குறான் மாமஹ ஒஸ்தி மாமே நீ தம் அடிச்சுக்கிட்டே இருந்த எங்கள் மாமு வராது பாடும்போது டிராஃபிக் ஜாம் ஆகிடும் இங்கே தொண்ட பிடிச்சிடும் தம்மிடிகூடாது பான்பிறகு போடக்கூடாது கொறை குற கொறை குறை குற கெட்ட படக்கத்தை மேக்சிமம் ஊரை கட்டிட்டு இருந்தால் இன்றைக்கில்லை என்றைக்குமே இளமையாக இருக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க டிஆர் நியூ டிவி